हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெடிஷனலான டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் சோ இது சிதம்பரத்துல ஃபேமஸா இருக்கிற ஒரு வடை இது எங்க மாமியாரோட ஸ்பெஷல் டிஷ் சோ இதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி அரிசி 1 கப் கல்ல பருப்பு 1/2 கப் பாசி பருப்பு 1/2 கப் வரமிளகாய் 8 ல இருந்து 10 கல்லுப்பு இல்ல டேபிள் salt அடுத்து பெருங்காய தூள் இல்லட்டி பெருங்காயம் அடுத்து திரும்பவும் 1/2 கப் பாசி பருப்பு கொஞ்சம் கடுகு தாளிக்க கருவேப்பிலை தாளிக்க தேங்காய் பூ தேங்காய் பல்லு கொள்ளா போட்டுக்கிறது ஆப்ஷனல் அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சோ இப்போ இந்த டிஷ் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா இப்போ இந்த வடைக்கு தேவையான மாவு ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்க போறோம் சோ அதுக்கு என்ன அப்படினா நாம எடுத்து வச்சிருக்க இந்த அரிசி கல்ல பருப்பு பாசி பருப்பு மூணையும் சேர்த்து ஒண்ணா ஒரு 45 நிமிஷம் ஊற வைக்கணும் சோ இங்க அரிசி கல்ல பருப்பு பாசி பருப்பு மூணையும் சேர்த்து ஒரு 45 நிமிஷம் நான் ஊற வச்சிருக்கேன் சோ இப்போ என்னன்னா இத கிரைண்டர்ல நல்லா அரைக்கணும் சோ கிரைண்டர்ல அரைக்கும்போது இப்போ நம்ம அரைக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த வரமிளகாய் தேவையான அளவு உப்பு நீங்க பெருங்காயம் கட்டியா யூஸ் பண்ணீங்கனா மூணையும் ஃபர்ஸ்டே கிரைண்டர்ல போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த அரிசிய தண்ணி இல்லாம எடுத்து கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சுக்கணும் இப்போ வடைக்கு தேவையான மாவை நல்லா நம்ம ஆட்டியாச்சு சோ அந்த மாவு கொரகொரன்னு இருக்கணும் ரொம்ப இட்லி மாவு மாதிரி நைஸா ஆட்டிர கூடாது அடுத்து இந்த மாவோட இன்னும் ஒரு சில இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணா வடை ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் நான் பாசி பருப்பு தனியா இன்னொரு ஒரு 1/2 கப் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் சோ அந்த பாசி பருப்பை என்னன்னா நம்ம இப்போ ஊற வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் நீங்க மாவுக்கு ஊற வைக்கிற நேரத்துல இந்த பாசி பருப்பையும் ஊற வச்சுக்கலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பாசி பருப்பையும் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் சோ இப்போ என்னன்னா இத ஃபுல்லா தண்ணி இல்ல வடிச்சிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இந்த பாசி பருப்பை மட்டும் இந்த மாவுல ஆட் பண்ணனும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த தேங்காய் பூ தேங்காய் பால் சோ இப்ப தேவையான அளவு தேங்காய் பூ தேங்காய் பால் போட்டாச்சு இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க சோ தேங்காய் பால் ஆப்ஷனல் தான் சோ விருப்பம் இருந்தா போட்டுக்கோங்க சோ அது கம்பல்சரி கிடையாது தேங்காய் வந்து நீங்க பூவா ஆட் பண்ணீங்கனா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் சோ இப்ப என்னன்னா இந்த மாவு ஃபுல்லா मिक्स பண்ணிட்டேன் இப்போ இந்த மாவை ஃபுல்லா நம்ம கலந்துக்கிட்டோம் சோ ஆன் பண்ணிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க சோ பாடுப்புல எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான் பாருங்க சோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு சோ 1 டேபிள்ஸ்பூன் கடுகு அது நல்லா பொரிஞ்சோனே சச்சே சோ இப்ப கருவேப்பிலையும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு சோ இத இந்த கலவையில மாத்திட்டு இத நல்லா கிளறி எடுத்துக்குவோம் சோ இப்போ வடைக்கான மாவு தயார் சோ இத நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தா நமக்கு டேஸ்டான சிதம்பரம் வடை ரெடி சோ அடுப்புல எண்ணெய் வச்சிருக்கோம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கொஞ்சம் ஃபிளாட்டா போடுங்க ரவுண்டா போட்டா போண்டா மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி ஃபிளாட்டா போடுங்க சோ இப்போ இந்த வடை வேகும்போது நல்லா சிம்ல வச்சு கொஞ்சம் வேக விடுங்க ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமா இருந்தாலும் ஓகே சோ இப்போ அடுத்து இந்த வடையை திருப்பி போடுங்க கொஞ்சம் அந்த கோல்டன் ब्राउन கலர்ல வந்தோனே இந்த வடை எடுத்துறலாம் வடை நல்ல கோல்டன் ब्राउन ஆயிடுச்சு சோ இப்ப இந்த வடை எடுத்துறலாம் அருமையான சிதம்பரம் வடை ரெடி ஆயிடுச்சு சோ இந்த வடையை நீங்க சாம்பாரோடயோ இல்ல தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ இத நீங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்ல நைட் டின்னராவோ கூட யூஸ் பண்ணலாம்
சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நான் ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பை.